வணக்கம் நேயர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலோட கிளைமாக்ஸ், கிட்டத்தட்ட யார் யார் போட்டியாளர்கள்ன்ற கிளைமாக்ஸ் விவரம் இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. கை சின்னத்தில் ஈவிகேஎஸ் இளங்கோவன், இரட்டை இலை சின்னத்தில் அதிமுகவின் தென்னரசு, இவர்கள் தான் முக்கிய கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க, களத்தில் நிற்கிறாங்க. இன்றைக்கு முக்கியமான ஒரு திருப்பமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளரும் போட்டியிலேருந்து விலகியிருக்காரு. அதுக்கு தினகரன் ஒரு வித்தியாசமான விளக்கமும் கொடுத்துருக்காரு. அதாவது, தேர்தல் ஆணையம் வந்து குக்கர் சின்னத்தை எங்களுக்கு கொடுக்க மறுத்தது. குக்கர் சின்னம் வந்து ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு குக்கர் சின்னம் தான் அப்படின்ற பொதுமக்கள் மனசில் பதிந்த ஒரு சின்னம். அந்த சின்னத்தை வந்து இடைத்தேர்தலுக்காக கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு முரண்பட்ட கருத்து சொன்னதுனால, வேறொரு சின்னத்தில் நின்று மக்களோட போராட வேண்டாம் அப்படின்றதுனால நம்ம சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் கவனம் செலுத்தலாம் என்ற அடிப்படையில் இந்த இடைத்தேர்தலேருந்து விலகிக்கிறோம் அப்படின்ட்டு அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு. ஆனால் தேர்தல் ஆணையம் இப்படி சொன்னதன் பின்னாலும் பாஜக இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து ஈரோட்டிலே பேசப்படுது. அதாவது, அதிமுகவை ஒன்றுபடுத்தி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார்னா, திமுகவை எதிர்த்து அதிமுக தரப்பில் ஒரே ஒரு வேட்பாளர் நிற்கணும் அப்படின்னார். அப்போ அதிமுக தரப்பில் ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்த ஓபிஎஸ் அவர்களோட வேட்பாளரையும் வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. அண்ணாமலையை வேண்டுகோளாக வச்சு அதை ஓபிஎஸ் ஏற்றுக்கிட்டாரு. அதற்கு அண்ணாமலை நன்றியும் சொல்லிட்டார். இப்போ அடுத்து இருந்தது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் வந்து ஒரு கணிசமான வாக்குகள் எடுத்தாலும் அது வந்து இரட்டை இலை சின்னத்தோட வாக்கு குறைவுக்கு வழிவகுக்குங்கிறதுனால பாஜக வந்து ஏற்கனவே தினகரனோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நேரடியாக வந்து அரசியல் ரீதியான வேண்டுகோள் விடுத்து அது வந்து அப்படி வாபஸ் வாங்க வைக்கிறது முறையாக இருக்குமா அப்படின்றதுனால, இப்படி இன்னொரு வழியாக, அதாவது தேர்தல் ஆணையம் வழியாக இந்த மாதிரி ஒரு நிபந்தனையை விதித்து தினகரனையும் போட்டியிலிருந்து விலக செய்து விட்டார்கள் அப்படின்ற பேச்சு தான் ஈரோட்டில் ஒழிக்குது. சரி, இப்போ எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. காங்கிரஸ் சார்பில் ஈவிகே சிலங்கோவன் கை சின்னம், அதிமுக சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் தென்னரசு நிற்கிறார். கட்சிகள் பிரச்சனை இப்போ இருக்குது இந்த அளவில் இருக்கும்போது, இப்போ ஈரோடு இடைத்தேர்தலை மையமாக வச்சு அடுத்த என்னன்னா பட்ஜெட் எவ்வளவு. ஏன்னா இடைத்தேர்தல்னாலே தமிழ்நாட்டில் வந்து மற்ற தொகுதி மக்களுக்கு அப்படியே லேசாக வயிறு எரியும், என்னடா நம்ம தொகுதிக்கு இடைத்தேர்தல் வழியா அப்படின்ற அளவுக்கு அந்த தொகுதியில் வந்து இப்போ பணமழையும் பரிசு மழையும் பொழிகிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்றதெல்லாம் ஒரு காலத்தில் நடைமுறைக்கு வந்து அதை தாண்டி ஒவ்வொரு இடைத்தேர்தலுக்கும் ட்ரெண்டு வந்து உயர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ இந்த இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து என்ன ட்ரெண்டிங்கு அப்படின்னு விசாரித்து திமுக அதிமுக ரெண்டு தரப்பையும் விசாரித்தோம். பார்த்தா மிக மிக வியக்க வைக்கும் தகவலாம் கிடைக்கிது. அதாவது, திமுக அதிமுக ரெண்டு பேருமே தங்களுக்கு சாதகமான வாக்காளர்கள் யார் யார், அதாவது ரெண்டு பேரும் பெரிய அளவில் பூத் கமிட்டி போட்டிருக்காங்க, தேர்தல் பணிக்குழு போட்டிருக்காங்க. அவங்க 1000 பேருக்கு ஒரு குழுன்னு நியமித்து ஒவ்வொரு 100 வாக்காளர்களையும் தனித்தனியாக டெய்லி சந்திச்சுட்டு வராங்க. அந்த இந்த 10 நாளாக சந்திக்கிற இந்த கேப்லேயே, இந்த கால அதை இடைவெளியிலேயே இவங்க வந்து திமுக, இவங்க காங்கிரஸ், இவங்க வந்து நடுநிலை வாக்காளர்கள், இவங்க அதிமுக, இவங்க பிஜேபி அப்படின்ற மாதிரி ஒரு அனுமானத்துக்கு வந்துட முடியும். குறுகிய வட்டத்துக்குள்ளதானே அவங்க பார்க்குறாங்க எல்லாரையும். அந்த அதாவது அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கிற வாக்காளர்கள் எத்தகைய மன ஓட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு 60% மேலே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியாக திமுக அதிமுக ரெண்டு பேருமே தங்களுக்கு சாதகமான வாக்காளர்கள் எங்கெங்கே இருக்காங்க, எந்தெந்த பகுதியில் இருக்காங்க, எப்படி எப்படி இருக்காங்க அப்படின்லாம் ஒரு தோராயமான ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணிட்டாங்க. அடுத்தது, இந்த பிரச்சாரமெல்லாம் ஒரு பக்கம் வெளியில் நடந்துக்கிட்டு இருந்தாலும், இவருக்கு கேள்வி அவருக்கு பதில், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இதெல்லாம் வெளியில் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருந்தாலும், உள்ளுக்குள் ஓட்டுக்கு எவ்வளவு, இந்த இடைத்தேர்தலில் ஓட்டுக்கு எவ்வளவு பணம் அப்படின்றது தான் அடுத்த கட்ட முக்கியமான கேள்வியாக ஈரோட்டுக்குள் எழுந்து நிற்கிது. அது பெரியார் மன்னாக இருக்கட்டும், வேறு எந்த சிறப்புகள் இருந்தாலும், தமிழ்நாட்டில் நடந்த மற்ற இடைத்தேர்தல்களுக்கு ஈரோடு கிழக்கும் விதிவிலக்கு இல்லை அப்படின்றது தான் கள நிலவரம். சரி, என்ன பட்ஜெட்டு திமுக தரப்பில்? அதாவது, இந்த தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பணிகள் ஆரம்பிக்கும் போதே இந்த பணிகளை பற்றியும் இந்த விவகாரத்தை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ கொடுக்கறது, சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தல் எங்கெங்கே நடந்திருக்கு,
உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு, நம்ம பக்கத்து மாநிலமான தெலுங்கானாவில் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் இப்போ தான் முதல் முறை இடைத்தேர்தல் நடக்குது. அப்போ ட்ரெண்டு என்ன? அந்த ஆலோசனையில் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள முனுக்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் கடந்த நவம்பர் மாதம் நடந்துச்சு. அதில் கொட்டப்பட்ட பணமழை இந்தியா முழுவதும் பேசப்பட்டது. அப்போது அந்த தொகுதியைச் சேர்ந்த ஒரு தன்னார்வ அமைப்பு ஒரு தலைவர் ஒருத்தர் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த இடைத்தேர்தலில் மட்டுமே, தெலுங்கானாவில் உள்ள முனுக்கோடு இடைத்தேர்தலில் மட்டுமே கிட்டத்தட்ட 627 கோடி ரூபாய் செலவு பண்ணப்பட்டிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் நிற்கிது, இன்னொரு பக்கம் தெலுங்கானாவின் ஆளும் கட்சியான அந்த பாரதிய ராஷ்டிர சமிதி அப்படின்ற அந்த கட்சி இருக்கு இல்லையா, கேசி ராவோட கட்சி, அந்த கட்சி நிற்கிது. இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து பணம் மழையை, அதாவது நம்ம இங்கே இந்த வானிலை ஆய்வு மையத்தில் மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி கரன்சி வெள்ளம் பாஞ்சிருக்கு அந்த இடைத்தேர்தலில். அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் சேர்ந்து ஒரு ஓட்டுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபா, 9,000 to 10,000 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கிறதா அங்கேருந்து தகவல்கள் அப்பையா பல்வேறு ஆங்கில ஊடகங்கள், தெலுங்கு ஊடகங்கள் எல்லாத்துலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த 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 தன்னார்வ அமைப்போட தலைவர் அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு என்ன கடிதம் எழுதுறாருன்னா, இது வந்து வேறு எங்கேயும் இந்த முனுக்கோடு சட்டமன்றம் இடைத்தேர்தல் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆகிடக்கூடாது, ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிடக்கூடாது, அதனால் தேர்தல் ஆணையம் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முனுக்கோடை மிஞ்சும் அப்படின்னா இப்போதைய தகவல்கள் வந்திருக்கு. அதாவது ஆளும் திமுக தரப்பில் ஒரு ஓட்டுக்கு 5,000 ரூபாய் என்று முதல் கட்ட ஆலோசனையில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது யாரும் இப்போதைக்கு எந்த பட்டுவாடாவும் நடக்கலை, ஆனால் அதற்கான கரன்சி மேப், கரன்சி ஸ்கெட்ச் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அது வந்து தேர்தலுக்கு சில தினங்கள் முன்பு, பிரச்சாரம் முடிவதற்கு சில தினங்கள் முன்பு இந்த பட்டுவாடா நடக்கும் அப்படின்றது திமுக தரப்புலேருந்து கிடைக்கிற தகவல். அதிமுக என்ன நடக்குது, இதே கதை தான் அங்கேயும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எடப்பாடி வந்து ரெட்டை சின்னத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ரெட்டை சின்னம் கிடைக்கவில்லை என்றால் கூட திமுகவுக்கு ஈக்குவலாக செலவு செய்வதற்கு எடப்பாடி தரப்பு தயாராக இருந்தது. இப்போ ரெட்டை இலையும் கிடைத்து விட்டதுனால அவர் ரொம்ப உற்சாகத்தில் இருக்கார். தன்னை வந்து அதிமுகவின் தலைவராக, அதாவது ஒற்றை தலைவராக தன்னை நிரூபிக்கிறதுக்கான ஒரு சரியான களமாக இந்த இடைத்தேர்தலில் எடப்பாடி கருதுறாரு. ஜெயிக்கிறது தோக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வித்தியாசம் இருக்குல்ல, போன தேர்தலில் 8,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஈவிகே சிலங்கோன் அவருடைய பையன் ஜெயித்தார். இப்போ அதே வித்தியாசத்தையோ அல்லது அந்த வித்தியாசத்தை குறைத்தாலும் அதுவே எடப்பாடிக்கு பெரிய வெற்றி. ஏன்னா அப்போ வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தாங்க. இப்போ எடப்பாடி மட்டும், அது என்னதான் ஓபிஎஸ் வந்து ஆதரவு தெரிவிக்கிறதா சொன்னாலும் அது களத்தில் அதை வந்து எடப்பாடி தரப்பு பெருசாக அங்கீகரிக்கல. இந்த நிலையில் தனக்கான வாக்கு எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதன் மூலமாக அதிமுகவில் தன்னை நிரூபிப்பதற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்வதற்காக எடப்பாடி பழனிசாமி தரப்பு தயாராகிவிட்டது. அதனால் திமுக ஓட்டுக்கு 5,000 ரூபா கொடுத்தா அதிமுகவும் ஓட்டுக்கு 5,000 ரூபா கொடுக்க தயாராகிடுச்சு. ஏற்கனவே தேர்தல் பணிக்குழு போடும்போது முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 5,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சார் எடப்பாடி. என்னென்னா அவங்க ஏற்கனவே பதவி வகித்தாங்க இல்லையா, போன எடப்பாடி அரசாங்கத்தில் அவங்க வகித்த பதவிகளோட பசை, அந்த வளமான துறைகளுக்கேற்ப ஒவ்வொரு முன்னாள் அமைச்சருக்கும் ஒரு டார்கெட்டை நிர்ணயிச்சிருக்காரு. அந்த டார்கெட் படி சில இதை பெற்றிருக்காரு. இப்போ ரெட்டலை சின்னம் அவருக்கு உறுதியான பிறகு தொழிலதிபர் நண்பர்களிடமிருந்தும் பல்வேறு ஒப்பந்ததாரர்களிடமிருந்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு நிதி வரத்து கொஞ்சம் எளிதாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த நிலையில் திமுக தரப்புக்கு இணையாக அதிமுகவும் 5,000 ரூபாய் கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறது. இன்னும் தேதி குறிக்கப்படவில்லை, அவ்வளோதான். இது ரெண்டாச்சா, ஒருவேளை அதிமுக தனக்கு இணையாக கொடுத்ததுன்னா அப்போ அடுத்த அட்டாக் என்ன பண்ணுறது, அடுத்த சுற்று? ஏன்னா இப்போ இடைத்தேர்தல் வந்து இப்போ ஒரு சுற்றுங்கிறதுலாம் இப்போ அடுத்தடுத்த சுற்றுகள் பண விநியோகம்லாம் இப்போ எப்படி, அதாவது வாக்கு எண்ணிக்கை மாதிரி இப்போ இந்த எண்ணிக்கை ஆகிப்போச்சு. அதனால் எப்படி உள்ளாட்சி மாநகராட்சி தேர்தல்களில் எப்படி பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டனவோ வெள்ளி தங்கம், அதுபோல் கரன்சி பரிசை தாண்டி
தங்கம் வெள்ளி நகைகள் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதை கொடுக்கவும் திமுக தரப்பில் ஒரு திட்டம் ரெடி செய்யப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதற்கான ஆர்டர்களும் தஞ்சாவூர் சேலம் போன்ற பகுதிகளுக்கு அந்த ஆர்டர் கொடுக்கப்பட்டதாகவும் பொருட்களை செய்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டதாகவும் திமுக தரப்பில் ஒரு முணுமுணுப்பு உள்ளுக்குள்ளே இருக்குது. இதுதான் இடைத்தேர்தலோட இந்த நிலைமை, அதாவது அரசியல் ரீதியான நிலைமை அது வேறு. இது வரைக்கும் ஒரே பரபரப்பாக அதுதான் இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த இடைத்தேர்தலுக்குள்ளே அந்த உள் நிலவரம், அதை வாக்காளர்களை எப்படி கவனிக்க போகிறாங்க அப்படின்றதில் திமுக 5000 அதிமுக 5000 இது ரெண்டும் இணையாக இருந்தால் அதை மிஞ்சும் வகையில் திமுக தரப்பில் தங்கம் வெள்ளி என்று தாறுமாறு செய்வதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தெலுங்கானாவின் முனுக்கோடை ஒரு படி மேலே போய் மிஞ்சும் அளவுக்கு ஈரோடு போய்கொண்டிருக்கிறது. பறக்கும் படை, நடக்கும் படை, தவழும் படை, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளும் தொடர்ந்து கவனிப்போம். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.